தமிழ்நாடு அரசின் நிறைவேற்றிய உரையை ஆளுநர் ஆர் என் ரவி முழுமையா வாசிக்காமல் போனதுக்கு எதிராகவும், ஆளுநர் ரவி சுயமா சில விஷயங்களை பேசியதற்கு எதிராகவும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் உடனே தீர்மானம் நிறைவேற்றினார். இதையடுத்து ஆளுநர் சுயமா பேசிய உரை நீக்கப்பட்டு அரசு தயாரித்த உரை முழுமையா சேர்க்கப்பட்டது. தமிழ்நாடு சட்டப்பேரவை வரலாற்றுல இப்படி நடக்கிறது இதுதான் முதல் முறை. தமிழ்நாடு சட்டசபையில இன்னைக்கு ஏகப்பட்ட பரபரப்புகள், பல அதிரடி சம்பவங்கள் நடைபெற்றன. இன்னைக்கு சட்டசபை தொடங்குறதுக்கு முன்னாடியே ஆளுநருடைய உரை எப்படி இருக்கும் என்கிற எதிர்பார்ப்புகளும் நிலவிட்டு வந்துச்சு. ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு என்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, இதுக்கு பதிலாக தமிழகம் என்கிற வார்த்தையை தான் பயன்படுத்த வேண்டும் என கூறியதா சமீபத்தில் சர்ச்சை எழுப்பப்பட்டது. இதையடுத்து தமிழ்நாடு அரசு தமிழக அரசு என்கிற பெயர் சர்ச்சை தமிழ்நாட்டில் எழுப்பப்பட்டது. இந்த நிலையில இன்னைக்கு நடக்கக்கூடிய கூட்டத்தொடர்ல தமிழ்நாடு என்கிற பெயரை ஆளுநர் உச்சரிப்பாரா அல்லது தமிழகம்னு மாத்தி சொல்வாரா என்கிற பெரிய எதிர்பார்ப்பும் ஏற்பட்டது. தன்னுடைய உரையின் தொடக்கத்துல ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு என்றே பேசினாரு. அதாவது தமிழ்நாடு அரசு எழுதிய உரையில தமிழ்நாடு என்கிற வார்த்தை இருந்துச்சு, அதை அப்படியே ஆளுநர் படிச்சாரு. ஆனா போக போக மத்த இடங்கள்ல தமிழ்நாடு அரசு என்று சொல்வதை தவிர்த்து இந்த அரசு என சொல்லி அவர் பேசியதா புகார் வைக்கப்பட்டு வருது. தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் போன்ற வார்த்தைகளை ஆளுநர் ஆர் என் ரவி பயன்படுத்தல. பொதுவா ஆளுநர் உரைகளை ஆளுநர் படிச்சாலும் அது தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய உரைதான். இதை ஆளுநர்கள் அப்படியே வாசிக்கிறது தான் வழக்கம். இன்னைக்கும் கூட தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்த உரையை தான் ஆளுநர் ஆர் என் ரவி தொடக்கத்துல வாசிச்சாரு. ஆனா அந்த உரையில சில மாற்றங்களை செஞ்சும் ஆளுநர் பேசியிருக்காரு. இதுதான் இன்னைக்கு சட்டப்பேரவையில சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. சமூக நீதி, சுயமரியாதை, திராவிட மாடல் போன்ற வார்த்தைகள் இருந்ததுனால 65வது பத்தியை வாசிக்காமலேயே முழுமையா கடந்து போயிருக்காரு ஆளுநர். அதே போல உரையின் கடைசி கட்டங்கள்ல தமிழ்நாடு அரசு என்கிற வார்த்தையும் அவர் பயன்படுத்தல. இதே பக்கத்துல இருந்த பெரியார் போன்ற தலைவர்களின் பெயர்களையும் ஆளுநர் தவிர்த்ததாகவும் சொல்லப்படுது. தமிழக அரசியல் வரலாற்றுல ஒரு ஆளுநர் சட்டப்பேரவை தொடக்கத்தின் போது அரசு எழுதி கொடுத்த உரையை அப்படியே வாசிக்காமல் மாற்றி படிப்பது என்பது இதுதான் முதல் முறையும் கூட. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்த உரையை ஆளுநர் ஆர் என் ரவி முழுமையா படிக்கலனும் சில வார்த்தைகளை படிக்காமல் தவிர்த்து விட்டதாகவும் சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினாரு. பொதுவா சட்டப்பேரவை தொடங்கும் போது ஆளுநர் உரை முடிஞ்ச பின்னால அதன் பின்னால யாரும் பேச மாட்டாங்க, அன்றைய நிகழ்வு அதோட முடிக்கப்படும். அதன் பின்னால சட்டமன்ற அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடத்தி அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடத்தப்படும் என்பதும் முடிவு செய்யப்படும். ஆளுநர் உரை மீதான விவாதங்களும் கூட அடுத்தடுத்த நாட்கள்ல நடைபெறும். இதுதான் சட்டமன்ற வழக்கம். ஆனா இன்னைக்கு ஆளுநர் பேசி முடித்ததுமே அதுக்கு சபாநாயகர் அப்பாவு தமிழ்ல மொழிபெயர்த்து பேசி முடித்த உடனே முதல்வர் ஸ்டாலின் உடனடியா எழுந்து ஆளுநரின் உரைக்கு கண்டனம் தெரிவிச்சு இருந்தாரு. ஆளுநர்கள் பேசி முடித்ததுமே அதே நாள் முதல்வர்கள் அந்த உரை குறித்து விமர்சனம் வைக்கிறதும் இது முதல் முறையும் கூட. இதையடுத்து பேசிய முதல்வர் ஸ்டாலின், ஆளுநர் ரவி உரையில் தமிழ்நாடு அரசு ஏற்றிய சில பாகங்கள் இடம்பெறவில்லை. தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்த உரையை ஆளுநர் ஆர் என் ரவி அப்படியே முழுமையாக படிக்க வேண்டும். ஆனால் முழுமையாக படிக்கவில்லை என்றும் சில வார்த்தைகளை படிக்காமல் தவிர்த்து விட்டுட்டார். இதனால் அவருடைய உரையில் சுயமாக பேசிய சில வார்த்தைகள் அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என தீர்மானம் தாக்கல் செய்கிறேன். ஆளுநர் செய்த இந்த செயல் வருத்தம் கொடுப்பதால் அதற்கு எதிராக தீர்மானம் கொண்டு வருகிறேன் என முதல்வர் ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வந்தார். பின்னர் இந்த தீர்மானமும் சட்டப்பேரவையில் நிறைவேறியது. ஆளுநர் உரைக்கு எதிராக தமிழக முதல்வரை தீர்மானம் நிறைவேற்றுவதும் இதுவே முதல் முறை. இதையடுத்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருந்து ஆளுநர் ஆர் என் ரவி பாதியிலேயே வெளியேறினார். ஆளுநர் ரவி சட்டமன்றத்தில் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்திருந்த போதே அவருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை முதல்வர் ஸ்டாலின் படிக்க தொடங்கினார். இதையடுத்து சட்டமன்றத்தில் இருந்து உடனடியாக ஆளுநர் ரவி வெளியேறினார். தமிழக சட்டமன்ற வரலாற்றில் ஆளுநர் ஒருவர் இப்படி அவையில் இருந்து தேசிய கீதம் இசைக்கப்படுவதற்கு முன்பே வெளியேறியது இதுவே முதல் முறையும் கூட. 1993 ஆண்டு காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் ஆளுநராக சென்னாரெட்டி இருந்தார். அப்போது சட்டசபையில் இதே போல ஆளுநருக்கும் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதாவுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அந்த நிகழ்வுக்கு பின்னர் தமிழ்நாடு அரசியலில் ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இடையே சட்டப்பேரவையிலேயே மோதல் வெடித்தது கிடையாது. இன்றுதான் அதன் பின்னர் மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டுள்ளது.